அவர் கிளிட்ஸ் இஸ் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் கேர்ள்ஸ்க்கு விமென்ஸ் லேடிஸ்க்கு தான் ஸோ நிறைய சூப்பர் சூப்பர் கண்டென்ட்ஸ் இருக்கு டூ சப்ஸ்கிரைப் டெம் இப்போவே பெல் பட்டன் உங்களோட glowing skin oda secret glow ada abbe theriyala babu okay why you not okay not okay why babu listen I love you மனுஷங்க பார்த்தாலே சிரிச்சிருவா கனெக்ட் பண்ணிடுவான் ஸ்மைல் ரொம்ப அழகா இருக்கும் அது பார்த்தாவே நம்ம நமக்கு எல்லா கவலையும் மறந்துடும் அந்த மாதிரி ஸ்மைல் கொடுப்பாங்க அப்புறம் அழுகு வரும்போது இந்த ஃபஸ்ட்டு விசிட்டர்ஸ் வந்து அவ்வளோ அலோவ் பண்ண வேணான்னு நினைக்கிறோம் பேபி இருக்கிறதுனால நம்ம உள்ளக்கெல்லாம் இம்யூனிட்டி பவர் இருக்கும் பாப்போம் பாவம் இல்லை பேபி அதனால வேணான்னு அலோவ் பண்ணல இந்த கொரோனா டைம்னால எங்கே கொரோனா இருக்குது எங்கே இருக்குது ஸ்டிக் ஆயிருக்குன்னு தெரியாது உங்களோட க்ளோவிங் ஸ்கின்னோட சீக்ரெட்ஸ் அது நிறைய பொண்ணுங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் க்ளோ ஆகுதா அப்படின்னு தெரியல ஒன்றும் இல்லை ஃபேஸ் வாஷ் ஒரு டூ டூ டைம்ஸ் த்ரீ டைம்ஸ் டெய்லி பண்ணுறது ஸோ டஸ்ட்டு உள்ளே போய் அந்த போர்ஸில் உட்காராமல் இருக்கிறதுக்கு எப்போவுமே வந்து இந்த ஸ்க்ரப் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ண ரொம்ப செலக்டிவாக சூஸ் பண்ணி தான் யூஸ் பண்ணுறது ப்ராண்ட்ஸ்லாம் சாப் ஆக்சுவலி தண்ணி நிறைய குடிக்கணும் க்ளோயிங் ஸ்கின் வரதுக்கு மெயின் பேசிக் அதுவும் சஞ்சீவ் தான் சொல்லுங்கள் சஞ்சீவ் நாள் அண்ட் வந்து ஃபிஷ் நல்லா சாப்பிட்டா க்ளோயிங் ஸ்கின் வரும் சொன்னாங்க அதனால இவங்களையும் சமைச்சு தருவாங்க ஸோ நிறைய ஃபிஷ் வந்து அதுலேயும் நான் தான் இருக்கேன் நோட் திஸ் பாயிண்ட் கண்டிப்பாக ஃபிஷ் வந்து இன்டேக் நிறைய பண்ணேன் ஸோ அப்போவே சேஞ்சஸ் தெரிஞ்சிச்சு எனக்கு ஃபிஷ்ஷே பிடிக்காது அவங்களுக்கு ஆனால் வஞ்சரம் பிடிக்கும் அது இவங்க சமைச்சு தந்து அது மட்டும் க்ளோயிங் ஸ்கின்காக சாப்பிட வஞ்சரம் ஃப்ரையா இல்லை வஞ்சரம் குழம்பா வஞ்சரம் ஃப்ரை ஃப்ரை அப்படியே எண்ணெயில் போட்டு அப்படியே சும்மா அது ஸோ அதனால க்ளோயிங் ஸ்கின் நல்லா வந்தது அது இந்த இன்டர்வியூ பார்த்துட்டு எத்தனை பொண்ணுங்க திருப்பி ஒரு ப்ரொபோஸ் பண்ண போறாங்க பாப்பு ஓகே வை யூ நாட் ஓகே நாட் ஓகே வை பாப்பு ஏய் என்ன நாட் ஓகே வை ன்றீங்க ரீசன் வை ரீசன் ஐ லவ் யூ யா நீங்க அந்த வீடியோஸ்லாம் எடுக்கும்போது ஏதாவது கியூட்டா ரியாக்ஷன்ஸ்லாம் கொடுப்பாங்க நிறைய இருக்கு நிறைய எக்கச்சக்கமா இருக்கு நான் சொல்ல ஆர்டிஸ்ட் ஹஸ் பான் ஏன்னா ஒயிட்ல இருக்கும்போது படங்கள் எல்லாம் பார்த்துட்டு செட்டுக்கு போயிட்டு தான் இருந்தாச்சு சோ என்ன மாதிரி ரியாக்ஷன்ஸ்லாம் அதிகமா கொடுப்பாங்க ஒருத்த மனுஷங்க பார்த்தாலே சிரிச்சிருவா கனெக்ட் பண்ணிருவான் ரொம்ப அழகா இருக்கும் அது பார்த்தாவே நமக்கு எல்லா கவலையும் மறந்துடும் அந்த மாதிரி ஸ்மைல் கொடுப்பாரு புதுவால பார்த்தாலுமே யாரை பார்த்தாலும் சிரிக்கிறது அவங்க கிட்ட இன்டராக்ட் பண்றது அப்புறம் அழுக வரும்போது அப்படிங்கிற அது வாய் வருது அதெல்லாம் கியூட்டா இருக்கும் அதுக்கப்புறம் நிறைய இருக்குங்க அப்புறம் அவளே பேசிட்டு இருப்பா ஏதாவது பொருள் பார்த்து பேசிட்டு பக்கத்துல போவேன் போகும்போது அது சொல்லமா தெரியல ஆமா அவங்க வாய் பாப்பா வாய் கிட்ட வச்சுட்டு இவங்க ஃபேஸ் கொண்டு போய் வச்சாங்கன்னா நக்கிட்டு இருப்பான் இங்க இங்க நக்கிட்டு இருப்பான் அது மாதிரிலாம் விளையாண்டு இருப்பா நான் கூட டால் மாதிரி குட்டியா அப்படியே கையில வச்சுக்கிட்டு இருக்கும்போது அண்ட் நெக்ஸ்ட் அவ இந்த மாதிரி ரியாக்ஷன்ஸ் அவ அதிகமா பண்ற ஆக்ஷன்ஸ் வந்து இப்படி கையில இப்படி சைக்கிள் ஓட்டுற மாதிரி இந்த குளி பாட்டும் போதெல்லாம் சைலண்டா இருக்கு ஃபர்ஸ்ட் ஆக்சுவலி ஸ்டார்டிங்ல பயம் வந்தது தண்ணி ஊத்துறோம் சுடு தண்ணி தான் அது ஸ்டார்டிங் மட்டும் தான் அதுக்கு அப்புறம் இப்பலாம் வந்து குளிக்கிறதுனா ஜாலி நம்ம கூட பேசிட்டு ஐ மீன் ஏதாவது சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டு அந்த தண்ணி ஊத்தும் போது அப்படியே தூங்கிடுவா சம்டைம்ஸ் குளிக்கும் போது பழகிறாங்க இல்லையா நாங்க அப்படியே கூட்டு போவோம் நல்லா தண்ணி ஊத்தி தூங்க வச்சிருந்தோம் பாத்ரூம் போனாவே இப்படி இப்படி பாக்குறது இங்க வந்திருக்கோம் ஓகே தூங்க போறோம் இப்ப தெரியுது போலுங்க எல்லாருமே அவங்களுக்கு ஃபீல் ஆகுது போலுங்க இல்லாட்டி அவங்க ஜஸ்ட் 4 மந்த்ஸ் பேபி தானே ஆனால் சில விஷயங்கள் தான் எங்களுக்கு வியப்பாக இருக்கும் எப்படி தெரியுது பாரு பாப்பா அவளுக்கு அப்படின்னு பேபிஸ்லாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக சவுண்ட் கொடுப்பாங்க ஐயில் எந்த மாதிரிலாம் சவுண்ட் கொடுப்பாங்க எங்கே ஒரு வாட்டி சொல்லி காட்டுங்க ஐ மீன் பண்ணி காட்டுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க ஏன்னா அவங்க ரியாக்ஷன் பண்ணி காமிச்சிட்டிங்க இப்போ தூக்கம் வந்துச்சுன்னா வரும் சவுண்டு தூக்கம் வந்துச்சுன்னா நிறுத்தி நிறுத்தி அழுவா கேப் விட்டு நம்ம வந்து தூங்க வைக்கிறோமா அப்படின்ற மாதிரி நம்மளை கூப்பிடுறதுனாலும் அப்படி தான் நம்மளை நம்ம அவள் அட்டென்ஷன் வேணும் அவகிட்ட இருக்கணும்னு நினைக்கிறான்னா அப்படின்னு சொல்லி அப்படியே டிப்பா ஒரு 2 செகண்ட்ஸ் கழிச்சு திருப்பி கூப்பிடுவா அந்த மாதிரி விட்டு விட்டு கூப்பிட்டானா அவள் நம்மளை கூப்பிடுறா இல்லை தூங்க அழுக ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு சவுண்ட் விட்டு ஸ்டார்ட் பண்ணுவாங்க அழுகிறதுக்கு முன்னாடி ஒரு சவுண்ட் விடுவாங்க அவங்க
ஒரு ஸ்டார்டிங் ஒரு ஸ்டார்டிங் அந்த சவுண்ட் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்பயே புரிஞ்சிடும் சைரன் ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொல்லி என்ன மேக்ஸிமம் பசிக்காக தான் அழுவாங்க பொதுவாக வந்து ஒரு மதர்ஹுட் கம்ப்ளீட் ஆகும்போது நீங்கள் ஃபஸ்ட் டைம் அந்த பேபிக்கு பிரஸ்ட் ஃபீட் பண்ணும்போது ஸோ உங்களுக்கு அந்த ஒரு மொமெண்ட் ஆஸ் அ ஒரு ஒரு கேர்ள்லேருந்து ஒரு விமன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் விமன்லேருந்து ஒரு மதர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அது எப்படி இருந்தது உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் அதை ரொம்ப மெச்சூர்டாக நானே என்னை ஃபீல் பண்ணிக்கிட்டேன் அண்டு பாப்பா வந்து ஹெல்த்தியாக வளர்க்கணும் ஒரு நம்ம பசிச்சுன்னா நம்மளுக்கு எவ்வளோ வயிறு வலிக்கும்னு தெரியும் நம்மளுக்கு வாய் இருக்குது சொல்லலாம் பட் பாப்பா வந்து அது தூங்கணும் தூக்கம் வந்தாலும் பசித்தாலும் எதுவுமே அதை கன்வே பண்ண வாய் பேச வராது ஸோ வந்து அவளுக்கு கரெக்டான டைமில் நம்ம எது தூக்கத்தை கூட தியாகம் பண்ணி கரெக்டான டைமில் ஒன்று போயிடணும்னு மட்டும் நான் நினச்சேன் நாட் ஈவன் டூ ஹார்ஸ் ஐ வாஸ் லைக் ஒன் அவ குடிக்கிறத பொறுத்து கொஞ்சம் குடித்தானா அந்த மாதிரி ஒன் ஹவர்லேயே வந்து அவள் அவள் பின்னாடியே இருக்கிறது இல்லை ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹார்ஸ் அந்த மாதிரி டூ ஹார்ஸ் அந்த மாதிரி மேக்ஸிமம் அவள் தான் அதுக்கு மேலே அவளை விட்டதே கிடையாது சாப்பிடாம இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் பேபி எப்படி நீங்கள் சேஃப்டியாக பார்த்துக்கணும் எப்படி பார்த்துக்கணுன்னா ஃபஸ்ட்டு விசிட்டர்ஸ் வந்து அவள் அலோவ் பண்ண வேணான்னு நினைக்கிறோம் பேபி இருக்கிறதுனால நம்ம உள்ளக்கெல்லாம் இம்யூனிட்டி பவர் இருக்கும் பாப்போம் பாவம் இல்லை பேபி அதனால வேணான்னு அலோவ் பண்ணல அப்புறம் வந்து அவளுக்கு வந்து வாயில் கை வைக்கிறது மோஸ்ட்லி கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம் இந்த டைமில் எப்பவுமே பாப்பா வாயில் கை வைக்கிறதுனால பேக்டீரியல் இன்ஃபெக்ஷன் எல்லா பாப்பாக்குமே கன்ஃபார்மாக ஆகும் அதனால் அந்த பழக்கமும் நல்லாயிருக்கும் பார்க்க அழகாக நம்ம விட்டுருவோம் பட் இந்த கொரோனா டைம்னால எங்கே கொரோனா இருக்குது எங்கே இருக்குது ஸ்டிக் ஆகிருக்குன்னு தெரியாது எங்கே யார் மிதிச்சிட்டு போயிருப்பாங்க யார் கை வச்சுருப்பாங்க எதுவுமே தெரியாது நம்மளே வந்து க்ளவுஸ் போடுறது மாஸ்க் போடுறதுலாம் நம்ம கைக்கு வாய் எடுத்துகிட்டு போகக்கூடாது ஸோ அப்போ பாப்பா வந்து அலோவ் பண்ணக்கூடாது கை வாயில் வைக்க அண்ட் அவளோட திங்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஹைஜீனிக்காக வச்சுருக்கணும் அவளை சுற்றி அவளை சுற்றி மெயினாக நம்ம ஹைஜீனிக்காக இருக்கும் கூட இருக்கவங்க நான் பாப்பா எவ்வளோ சேஃப்டியாக இருக்காலோ அந்தளவுக்கு சேஃப்டியாக நானும் இவர் இருந்தாகணும் ரொம்ப செக் பண்ணுவாங்க பாப்பா வந்து ஒரு பெட்ஷீட் போடுறோன்னா அது அவ்வளோ வாட்டி ஒதுரி தான் போடுவாங்க எறும்பு இருக்கக்கூடாது ஒரு வாட்டி ஃபஸ்ட் டைம் வந்து நான் தூங்கிட்டேன் நான் அந்த பெட்டில் சாப்பிட்ருந்தேன் போல் எறும்பு வந்துச்சு பாப்பா ரேப் பண்ண பெட்ஷீட்டில் ஸோ இவங்க ஜஸ்ட் வந்து என்ன தோணுச்சு தெரில திடீர்னு பாப்பா இப்படி திருப்பி பார்த்தாங்க அங்கே எறும்பு இருக்குது ஏன் அவங்களுக்கு எப்படி தெரிஞ்சது திருப்பி பார்த்தது தெரில பட் அங்கே எறும்பு இருந்தது அப்புறம் ஃபுல் பாப்பா ஒதுரி பெட்ஷீட் வந்து அண்ணிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் ரெண்டு பேருமே வந்து பாப்பா ட்ரெஸ்ஸும் சரி பெட்ஷீட் சரி என் அவளை படுக்கிற தொட்டில் எல்லாமே வந்து ஒதுரி ஒதுரி க்ளீன் பண்ணி அப்படிதான் பண்ணுறது அவ்வளோ பார்த்து 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 சொல்ல தெரியாது கொசு வந்து வர விட்டதே கிடையாது இங்கே வாரே நடக்கும் இங்கே வந்து ஃபுல் வந்து கவர்ட் வீடே வந்து கொசு வந்து ஒரு ஒரு இடத்துல கூட உள்ளே வர முடியாமல் கவர் பண்ணியாச்சு வீடை அப்படியும் மீறி நம்ம கதவு திறந்து மூடும் போது வெளில போகும்போது வரும்போது ஏதாவது ஒன்று நம்ம கூடயே ஜாயின் ஆகி வந்துருச்சுன்னா அது சட்னி அது வந்து ஃபுல் பேட்டை வச்சு எல்லாரும் அது காலி பண்ணிட்டு தான் அடுத்த வேலையை பார்ப்போம் அது அவ்வளோ தீவிரமாக தேடுவோம் ஃபுல்லாக அந்த எறும்பு வந்து அன்எக்ஸ்பெக்டடான ஒரு விஷயம் அது நம்மளுக்கு மந்த் பாப்பா வந்து ஃபர்ஸ்ட் மந்த்லேயே பாப்பா பெட்டில் போடாச்சு தூங்க போடாச்சு இப்போ இவ்வளோ தூங்குறாங்க சரி நான் டிவி பார்த்துட்டு இருக்கும்போது சரி கதவு லாக் பண்ணிட்டு அப்படி போனேன் சும்மா ஜென்ரலாக செக் பண்ணேன் லைட் போட்டு செக் பண்ண சும்மா அது என்ன தோணுச்சுன்னு தெரியல லைட் போட்டால் பாப்பா பக்கத்தில் ஒரு பெட்ஷீட்டில் ஒரு எறும்பு என்ன தூக்கி போட்டால் ஒரு ஒரு 10-15 எறும்பு இருக்கும் ஒழுகி நல்லா மெல்ட் ஆகி என் ஃபேஸ் என் ஹேர் பெட்ஷீட் இவங்களோட ட்ரெஸ் தலை பாப்பாவோட பெட்ஷீட் பாப்பா இருக்கும்போது நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் இல்லையா அதுக்கப்புறம் நான் சொல்லி அட்வைஸ் பண்ணி அவங்க புரிஞ்சுட்டாங்க அதுக்கப்புறம் ஃபுல்லாக செக் பண்ணி தான் பண்ணுறது அந்த ஒரு சுச்சுவேஷன் நான் சொன்னேன் அப்போ நானும் ஒரு மாதிரி ஃபீல் ஆகி அழுதுட்டேன் ஏன்னா நான் ரொம்ப சென்சிட்டிவ் நான் அப்பவும் அது பிறந்திருக்கிறது வந்து பாப்பா அது ஒரு ஏஞ்சல் நமக்கு அதை நம்ம ஒழுங்காக பார்த்துக்கணும் அவர் சொல்ல தெரியாது எறும்பு கச்சிச்சுன்னா இப்போ நமக்கு நமக்கே வீங்கிடும் இல்லையா இப்போ பாப்பாக்கு வீங்கிச்சு அது அழுதுகிட்டே இருந்தவங்க ஓகேயா வில் யூ ஃபீல் ஹாப்பி சீங் சொல்ல போனால் இவங்க அழ விட்டது இல்லை எல்லா குழந்தைங்களும் வந்து அழட்டும் குழந்தைங்கன்னா அழதான் செய்யும் டாக்டர் சொல்லுவாங்க இவங்க அழ விட்டதே இல்லை அவளுக்கு அவள் அழுகுறான்னா ஒன்று அவள் என்ன கேட்குறான்றது புரிஞ்சு அதை செஞ்சு கொடுத்துணும் அதுதான் இன்றைக்கி வைக்கும் அவங்க கான்செப்ட்